அனைவருக்கும் வணக்கம். நலந்தரும் ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களிலே முருக நாயனார் அவரை பற்றி பார்க்க இருக்கிறேங்க. இவருங்க அதாவது நாகப்பட்டினத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையில் திருப்புகலூர் அப்படிங்கிற ஊரில் அந்தனர் குடும்பத்தில் அவதரித்தவருங்க. இவருடைய தொண்டு என்னன்னாக்கா, அதாவது இறைவனுக்கு நந்தவனம் அமைத்து நல்ல, அதாவது பனி உலராத தூய்மை கெடாத அந்த மலர்களை கொய்து சிவபெருமானுக்கு மாலைகள் தொடுத்து, வகை வகையான மாலைகள். சிவபெருமான் கொன்றை மாலை அணிஞ்சிருப்பார், அது அப்படியே பார்த்திங்கன்னா அடுக்காக இருக்குங்க. மலர்லேயே அப்படி அடுக்கான மலை பார்க்க முடியாது. கொன்றை மலை பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், அப்படியே சரவமாக தொங்கும். அந்த கொன்றை மாலையை தான் சிவபெருமான் அணிந்திருப்பார். அதே போல் முருகநாயனார் திருப்புகலூரில் நந்தவனம் அமைத்து தூய்மை கேடாத பனி உலராத அன்று அலர்ந்த மலர்னாக்கா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பறிச்சுடுவாங்க. அப்படி மலர்களை கொய்து, நல்ல நறுமணமுள்ள மலர்களை கொய்து கெண்டமாலை, சாரமாலை, இப்படி தொங்கு மாலை, சரமாலை பல வகையில் தொடுத்து அதை கொண்டு விட்டு சிவபெருமானுக்கு சாத்துவது தான் அவருடைய முழு பணிங்க. அதில் தான் அவருக்கு விருப்பம். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணாக்கா, அந்த திருப்புகலூரில் இந்த சிவ தொண்டு பண்ணிட்டு இருக்கும்பொழுது அடியார்களுக்கும் ஒரு மடம் அமைத்து அவர்களையும் வரவழைத்து அவர்களுக்கும் தொண்டாற்றி வருகின்றார். பல வகையிலும் சிவபெருமான் எதுலாம் உகந்து நினைக்கிறாரோ அத்தனை பேருக்கு மடம் அமைத்து இந்த சைவத்தை வளர்த்து வருகின்றார் முருகநாயனார். இப்படி நாளொரு மெனியும் பொழுதொரு வண்ணுமாக காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன. இதை பாருங்கள், இறைவனால் என்னக்கா, திருஞான சம்பந்தர் இவருடைய செய்கியை பார்த்துட்டு அவர் நேராக வராருங்க. இவருடைய மடத்தில் இருந்து அவர் இதெல்லாம் பங்கு கொண்டு பார்த்துட்ருக்கார். அதன் பிறகு அப்பரடின்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசரும் அங்கே வராருங்க. அவர் அந்த மடத்தில் இருந்து, இவர் அமைத்த மடத்தில் இருந்து தொண்டர்களுக்கு தான் அவர் கட்டினார். எப்படியாப்பட்ட மகான்லாம் வராங்க, வராரு பாருங்க. அந்த திருநாவுக்கரசரும் அங்கே வந்துட்டாருங்க, அங்கே அவர் இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, திருச்செங்கோட்டாங்குடியிலிருந்து சிறு தொண்ட நாயனரும் வந்துட்டார். அவர் அந்த மடத்தில் இருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, திரு நீலநக்க நாயனார் அவர் அந்த மடத்துக்கு வராருங்க. இவ்வளோ பேர் வந்து பார்த்தா இவருடைய பெருமையை எண்ணி, அதனுடைய மகிமை எண்ணி அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மடத்தில் இருந்து சைவத்தையும் சைவ நெறியையும் வளர்த்துட்ருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது என்னதுனாக்கா, நன்றாக அங்கே பல காலங்கள் இருந்து இப்படி வளர்த்துட்டு வராங்க. அதன் பிறகு திருஞான சம்பந்தர் என்னக்கா வேறு பதியெல்லாம் சொல்லிட்டு போகிறாருங்க. திருஞான சம்பந்தருக்கு என்னதுனாக்கா நல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஊரில் திருமணத்துக்கு இந்த சிவபாத இருதயர் பார்வதி அம்மா என்னக்கா திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த திருமணத்துக்கு அங்கே கலந்து கொள்வதற்காக இந்த முருகநாயனாரும் அங்கே போகிறாருங்க. போன உடனே என்னாச்சுனாக்கா, இது ஒவ்வொருவரையும் ஒரு வகையிலே சிவபெருமான் ஆட்கொள்வார், அது புரிந்தது தான். இதை எப்படி ஆட்கொள்கிறார் பாருங்கள், அந்த கொட்டுப்பட்டால் மோதிர கையால் கொட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இவர் ஆட்கொள்கிறது எப்படி பண்ணுறாருனாக்கா, அங்கே திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடக்கப்போது அவர் இந்த வாழ்க்கை வாழ்ந்தது போதும், இனிமேல் நான் ஒரு திருவடி செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த திருமணத்தின் முடிவாக அங்கே கூட்டுக்கிறாரு. அங்கே நடக்கப்போது வாழ்ப்பான்னு இவரும் கூட்டு போனாராம். திருமணத்துக்கு போனவர் என்னாச்சுனாக்கா, அங்கே திருஞான சம்பந்தனுடைய நல்லூர் பெருமணத்தில் திருமணம் முடியுது, இவரும் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்ட காரணத்தினால அங்கே ஒரு அந்த கூட்டத்துக்கு, அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைக்க செய்கிறார் திருஞான சம்பந்தர். அத்தனை பேருக்கும் அதை முன்பதிவில் பார்த்தோம். இவரும் இந்த நந்தவனம் அமைத்து
சிவ தொண்டு செய்து வகை வகையான மாலை தொடுத்து அடியார் கூட்டம் ஒன்றாக சேர்த்து சைவத்துவ கலந்த காரணத்தினால நல்ல இடத்தில் வந்து நீயும் என்னை சேர்ந்து அடைவாரா அடைவியாக என்று இவர் அங்கே முன்கூட்டி அழைத்து சென்று அங்கே அந்த ஜோதியில் உள்புகுந்து இறைவனுடைய திரு இவருடைய திருவடியை சேர்ந்தார் என்று திருஞான சம்பந்தருடன் சேர்ந்து நீலநக்க நாயனுடன் சேர்ந்து அங்கே ஜோதி அடைந்தார் என்று இந்த முருகனார் பிராணம் நமக்கு உணர்த்துகின்றது. நாமும் சிவத்துண்டு செய்வமையானால் நமக்கும் நிச்சயமாக அவருடைய அருள் உண்டு என்பதை இந்த நாயன்மார் வரலாற்று மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். ஆன்மீகம் அண்ணாதுரை.